Hi friends, welcome back to Tintin Samayal. நம்ம சேனல் என்ன பார்க்கோம் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் சாண்ட்விச் பார்க்க போகிறோம் வித் சீஸோடு நான் செய்ய போகிறேன். பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பிரெட் சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பேன் வச்சுருக்குறோம், கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கட்டும். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் பாருங்கள், நான் ரெண்டு ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது இந்த ஒரு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸ் எடுத்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நல்லா ஓரளவுக்கு பாதி வெந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேரட்டும் பீன்ஸும், ஒரு கேரட்டு நாலு பீன்ஸ் வச்சுருக்கேன், இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நம்ம நல்லா இது கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். பாருங்கள் நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லாவே குக் ஆயிடுச்சு, கேரட்டு பீன்ஸும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு நம்ம போட்டது எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெறும் பியூர் மிளகாத்தூள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா, இது வந்து பெப்பர் தூள். இப்போ இந்த நாலையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. நான் வந்து காய் வேக வைக்கும்போதே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா மிங்கில் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மேச்சர் வச்சு நான் இப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் வந்து டம்ளரோட பேக் சைடு இருந்தாலும் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள் பேனில் ஒட்டக்கூடாது. பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா வருது. இதில் வச்சே நான் நல்லா அமுத்தி விட்ருக்கேன். இப்போ நம்ம பிரெட் சாண்ட்விச்சுக்கு சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள் நான் வந்து பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டஃப் இதில் வச்சுக்கலாம். நம்ம கேரட் பீன்ஸ் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம இதில் வைக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா இதை ஒரு லேயரை டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ணுங்கள். இது மேலே வந்து அந்த நம்ம மசால் பண்ணியிருக்கோம்ல இது போட்டு விடுங்க. அப்படி பண்ணாலும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம இதில் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிட்டோம். நான் வந்து இப்போ ஒரு சீஸ் எடுத்திருக்கேன். இந்த சீஸ் வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். சீஸ் இல்லாட்டியுமே நல்லாயிருக்கும். நான் சீஸ் இருக்கிறனால நான் வச்சுருக்கேன். சீஸ் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. நான் பட்டர் இல்லாதனால நான் நெய் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த பேனில் கொஞ்சம் நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பிரெட் சீஸ் உள்ள வச்சுக்கலாம். இப்போது இது மேலே வந்து இப்போ அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் அந்த லேயர் சீஸ் வந்து வெளியில் வரும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது இப்படி இந்த நம்ம ஸ்டாட்சுலாக வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம போட்டிருக்க ஸ்டஃப்பும் அந்த சீஸும் வெளியில் வராது. அதனால தான் இப்படி நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்படி பண்ணுங்கள். போதும். இதுக்கு மேலே திருப்பியும் நான் வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறேன். பாருங்கள்
கார்னர்ஸ்லையும் போட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதோட பட்டராக இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்கிட்ட பட்டர் இல்லாதனால நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. திருப்பி நம்ம கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா மொறு மொறுன்னு ஆகட்டும், நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போவே பாருங்கள் சைடில் நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வெளியில் வந்துட்டுருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே ரெண்டு சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி இப்போ வந்து நான் உண்மையாக ப்ரெட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு நான் அதே மாதிரி எடுத்துருக்கேன், நிறைய ஸ்டஃப் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சீஸ் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் எடுக்கும்போது லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சு, சரி பரவாயில்ல நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போவும் பாருங்கள் நான் ஒன்றே ப்ரெட் ஸ்லைஸ். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை பேனில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றலாம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இதில் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சைட் டிஷ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே நல்லாயிருக்கும். நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள் நான் திருப்பி போட்டேன், நல்லாவே இந்த சைடும் குக் ஆயிடுச்சு. இந்த கலர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டும் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள் நல்லா சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கு. சீஸ் லேயர் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.